எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி போட்டிருந்தேன். ஸோ அதை முடித்த உடனே உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்துடுங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் திருப்பி லாகின் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கணுங்க. சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைனா அப்படியே விட்டுறலாம். பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து லாகின் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா அவங்க கொடுத்த பாஸ்வேர்டு ஒரு மாதிரி கேப்ஸ் ஸ்மால் லெட்டர் அந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சு இல்லை காப்பி பண்ணி ஒவ்வொரு தடவையும் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்க, நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றி திருப்பி உள்ளே வந்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் டேஷ் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோடது காட்டும். ஸோ கண்டினியூ டு அப்ளை சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். சேஞ்ச் பாஸ்வேர்டு பண்ணணும் அப்படின்னா அந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் போகலாம். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பாருங்கள், நாட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றினதுக்கப்புறம் கண்டினியூ டு அப்ளை அப்படிங்கிறத கொடுக்கணுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு நேம் ஆஃப் த எக்ஸாம், எக்ஸாமோட நேம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட் டேட்டுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரீட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா திருப்பி கிளிக் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் ரீட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுங்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரி டிக்கு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு டிக் மாதிரி கொடுக்கணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற அந்த க்ரீன் கலர் அந்த பட்டனை வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுங்க. அடுத்த பேஜில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க. உங்களோட நேம் ப்ளஸ் ஜெண்டர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம். ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ ஸோ அதுபடி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேஷ்னாலிட்டி, அப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் ரிலீஜியன், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஆதார் நம்பர், ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி எம்ப்ளாய்டா ஸ்டேட்டு சென்ட்ரல் பிஎஸ்சி கார்பரேஷன்ஸ் கவர்மெண்ட் பாடிஸில் ஏதாவது எம்ப்ளாய் ஆயிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எம்ப்ளாயிங்ன்றது அதாவது அப்ளைங்கன்றது ஃப்ரெஷர் கேட்டகரி, நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டா யூபிஎஸ்சியில் இது வரைக்கும் அப்பியர் ஆயிருக்கீங்களா இல்லை ஃப்ரெஷராக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா எஸ் இல்லது நோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்கணுங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இங்கே எஸ் கொடுக்கணுங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஏஜ் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிமிட் வந்து மேக்ஸிமம் மினிமம் கொடுத்துருக்காங்க. மினிமம் 21 இயர்ஸ், மேக்ஸிமம் 22 இயர்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோங்க. நீங்கள் ஃப்ரெஷர் இல்லாத பட்சத்தில் நோ கொடுத்துருந்தோங்க. ஓகே, அடுத்து கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ் நோ கொடுக்கணும். ஸோ கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எஸ் நோ அல்லது எஸ்ன்னு இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, நோன்னா நோ கொடுக்கணுங்க. அடுத்து இந்த மாதிரி ஐ சர்டிஃபை தட் ஆல் த அபவ் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும், அதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். ஸோ டிக் விழுந்துடும். அதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் வந்து கொடுக்கணுங்க. ஸோ அடுத்த பேஜில் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்துட்டு கேட்கும். உங்களோட ஃபுல் அட்ரஸ், சிட்டி, வில்லேஜ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு இதெல்லாமே கேட்கும். பின்கோடு இதெல்லாமே கொடுக்கணுங்க. ஸோ தனித்தனியாக கொடுத்துருங்க. ஆதாரில் என்ன இருக்கோ அதை கொடுங்க. அப்படி இல்லை நீங்கள் இப்போ வேறு எங்கேயாவது ரெண்ட் இருக்கீங்கன்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கரண்ட் அட்ரஸ் வந்துட்டு கொடுத்துருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் வந்துட்டு கேட்குங்க. ஸோ இந்த பெர்மனன்ட் அட்ரஸில் எல்லாருமே உங்களோட சொந்த வீடு அட்ரஸ். ஸோ சில பேர் வந்து வாடகை வீட்டில் இருப்பாங்க, வேறு அட்ரஸில் இருப்பாங்க. ஸோ அதை கம்யூனிகேஷன் அட்ரஸ்லையும் பெர்மனன்ட் அட்ரஸ்லையும் நீங்கள் வந்துட்டு சொந்த அட்ரஸ் வந்துட்டு நீங்கள் கொடுத்துடலாம். அதே ஒரே வீட்டில் தான் இருக்கும் சொந்த வீடு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரெண்டுலேயுமே பெர்மனன்ட் அட்ரஸ் இஸ் சேம் அஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ். ரெண்டுமே நீங்கள் ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க, ஒரே அட்ரஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கொடுத்துடலாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். ஸோ அடுத்து உங்களோட குவாலிஃபிகேஷன் டீடெயில்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி, எஸ்எஸ்எல்சி டீடெயில்ஸோட மார்க் ஷீட், நீங்கள் வந்துட்டு எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் எடுத்து வச்சுக்கணும், 12th மார்க் ஷீட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ ப்ளஸ் ஆதார் கார்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது போக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ காப்பி, ஸோ அது ஆன்லைனில் தான் இருக்கும், ஃபோட்டோவும் சிக்னேச்சரோட ஒரு காப்பியும் வேணுங்க. ஸோ இது மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எஸ்எஸ்எல்சி டீடெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் நம்பர் இருக்கும் மேலே, ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மந்த் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருப்பாங்க எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, அதையும் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கணும். அது போக நேம் ஆஃப் த போர்டு கேட்டிருப்பாங்க. ஸோ நேம் ஆஃப் த போர்டு வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் எஸ்எஸ்எல்சியை பொறுத்தளவுக்கு. ஸோ அடுத்து உங்களோட ஹச்எஸ்சி, ஹச்எஸ்சி அப்படி இல்லைனா 3 இயர் டிப்ளமோ சில பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்துட்டு அதில் ஏதாவது ஒன்று கொடுக்கணுங்க. ஸோ இந்த இடத்துல ஹச்எஸ்சி அல்லது 3 இயர் டிப்ளமோ. ஸோ நீங்கள் ஹச்எஸ்சி அப்படின்னு கிளிக் பண்ணிங்க, உங்களோட ஹச்எஸ்சி டீடெயில்ஸ் வந்துட்டு கேட்கும். அதே மாதிரி மார்க் ஷீட் நம்பரு, ஸோ அடுத்து உங்களோட மார்க்ஸு பர்சன்டேஜ் கேட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங், ஸோ இது மூணையும் டைப் பண்ணதுக்கப்புறம் யூஜி டீடெயில்ஸ் வந்துட்டு கேட்டிருப்பாங்க. அடுத்து யூஜி டீடெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. யூஜி டீடெயில்ஸில் உங்களோட ப்ரொவின்ஷனல் சர்டிஃபிகேட் அல்லது ரீசெண்டாக நீங்கள் வாங்கின மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அதோட நம்பர், இது ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, ஸோ இதனாலையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து சிலர் பிஜி பண்ணியிருப்பீங்க. ஸோ பிஜி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் உங்களோட பிஜியோட ப்ரொவின்ஷியல் சர்டிஃபிகேட் நம்பர் ப்ளஸ் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், அப்புறம் நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி, பிஜி எங்கே பண்ணீங்க அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஐ சர்டிஃபை. ஸோ சர்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ்டு ஓகே இல்லை சப்மிட் அப்படின்னு ஒன்று இருக்கும் க்ரீன் கலர். ஸோ அதை கொடுத்துருவோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும்.
ஸோ அடுத்து அவ்வளோதாங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுங்க. நேம் ஆஃப் த டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, அவங்களே ரூல்ஸும் கொடுத்துருக்காங்க, டாக்குமெண்ட்டோட சைஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சைஸ் மட்டும்தாங்க இந்த இதை நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சைஸ் உங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணிங்கன்னா ரெடியூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க, 30 KB கூட தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேட்கல அப்படி உங்ககிட்ட இல்லை சாரி அப்படி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சைஸ் ஃபோட்டோ சைஸ் ரெடியூசர்னு கூகுள் அடிச்சு ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டில் போயிட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை அதுவே ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருங்க. 30 KB குள்ளே இருக்கணும், 30.98 KB குள்ளே இருக்கணும். ஸோ அந்த ஃபோட்டோ ரெடி பண்ணோடனே சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய் நீங்கள் உங்களோட கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைடில் வந்துட்டு வியூ ஆகுங்க. அந்த வியூ அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் சைடில். ஸோ அந்த இடத்துல வியூ ஆகும் உங்களோட ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம். அடுத்து சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சரோட ரூல்ஸ் பாருங்கள், 30.98 KB அதே மாதிரி தான். ஸோ இதையும் நீங்கள் சூஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ணிவிட்டு சூஸ் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்லோட் அப்படின்னு கேட்கும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி வியூ ஆகும். முடிச்சுட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணுங்க, அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் சென்டர் வந்துட்டு எங்கே ப்ரிஃபர், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எங்கே நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களோட சொந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் போட்டுக்கங்க. அடுத்து ஸ்காலர்ஷிப் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸ்காலர்ஷிப் ப்ரிஃபரன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதாவது ஸ்டைஃபண்ட் ப்ளஸ் ரெசிடென்ஷியல் ஃபுல் டைம் அட் சென்னை, அதே மாதிரி ஸ்டைஃபன் ப்ளஸ் ரெசிடென்ஷியல் ஃபுல் டைம் அட் கோயம்புத்தூர் ப்ளஸ் ஸ்டைஃபன் ப்ளஸ் ரெசிடென்ஷியல் ஃபுல் டைம் ப்ளஸ் மதுரை. ஸோ இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஃபுல் டைம் கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ நீங்கள் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க, இது வரைக்கும் அங்கே படிக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த மூணு ஆப்ஷனில் எங்கனாலும் சூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி ஃபுல் டைம் கோச்சிங் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு இதில் மறுபடியும் ஜாயின் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தா நீங்கள் வந்துட்டு ஸ்டைஃபன் எனக்கு வேணும் ப்ளஸ் நான் சென்னை எடுத்துக்கிறேன், இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க ஏசிசி இது வரைக்கும் நீங்கள் பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த மூணில் எதனாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த இது கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் கொடுங்க, சென்னை கோயம்புத்தூர் மதுரை. ஸோ இது மூணில் எது ப்ரோ கரெக்டாக இருக்கும், எது கொடுத்தா காம்படிஷன் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் போனதை வச்சு நான் எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம நிறைய பேர்கிட்ட பேசணும், அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கமெண்ட் செக்ஷனும் நிறைய பேர்கிட்ட பேசணும். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூட் என்னால் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் அதை வந்து தனியாக உங்களுக்கு தேவை அப்படின்னா தான் நான் சொல்ல முடியும், அந்த வீடியோவில் சொல்ல முடியாது. இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோ. ஸோ அதனால் நீங்கள் தேவைன்னா அதை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுறாங்க. ஓகே, இந்த மூணு சென்டரில் நீங்கள் எங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் சொல்லியிருந்தோம்ல, ஸோ அந்த பார்ட் டைம் வந்து மித்த ரெண்டு இடத்துலையும் அதாவது கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் அவைலபிளாக இருக்காது. ஸோ சென்னையில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் பார்ட் டைம். ஸோ 100 சீட் சொல்லியிருந்தோம், அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டைஃபன் ப்ளஸ் நான் ரெசிடென்ஷியல் பார்ட் டைம் அப்படின்னாலே தங்க முடியாதுங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு கிடையாது. ஸோ இதுதான் ஸ்டைஃபன் ப்ளஸ் நான் ரெசிடென்ஷியல் பார்ட் டைம் இங்கே சென்னை சென்ட்ரல் இருக்கும். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வெறும் ஸ்டைஃபன் ஒன்லி. ஸோ நீங்கள் இந்த ஸ்டைஃபன் ஒன்லி உங்களுக்கு வெறும் ஸ்டைஃபன் மட்டும் தான் மந்த்லி வேணும், எனக்கு வந்துட்டு கோச்சிங் வேணாம் சென்னையிலையும் வேணாம் மதுரை வேணாம் கோயம்புத்தூர் வேணாம் நான் வந்து ஸ்டைஃபன் மட்டும் மந்த்லி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் மைண்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டைஃபன் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அப்பியராக இருந்தீங்க அப்படின்னா ஹாவ் யூ ஆல்ரெடி அப்பியர்டு எஸ் இல்லை நோ கொடுக்கணும். ஸோ எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சில டீடைல்ஸ் கேட்குங்க, ஒரு மூணு இது ஃபில் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்துட்டு கேட்கும், நீங்கள் அதில் என்ன ஆப்ஷனல் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி சில பேர் ஆப்ஷனல்னோ நாட் யட் டிசைடட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் யூபிஎஸ்சி வந்துட்டு ஆல்ரெடி அப்பியர் ஆயிருக்கேன்னு சொல்லி கொடுத்தீங்க, ஆம் கொடுத்தீங்கன்னா சில இது கேட்கும் சொல்லியிருந்தால. ஸோ அதுதாங்க இது, நம்பர் ஆஃப் டைம்ஸ் ப்ரிலிம்ஸ் எத்தனை தடவை அப்ளை பண்ணியிருக்கீங்க, அப்பியர் ஆயிருக்கீங்க, மெயின்ஸ் எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்கீங்க, ஸோ அடுத்து பர்சனல் டெஸ்ட் எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸ் வந்துட்டு கொடுத்துருங்க, கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணுங்க. இது எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 7 டிக்ளரேஷன் வருங்க. நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி காட்டும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஒரு 7 டிக்ளரேஷன் இருக்கும், அதில் ஒன்றும் இருக்காது. மெயினாக வந்துட்டு என்ன இருக்கும்னா நான் கொடுத்தது எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ப்ளஸ் நான் ப்ரிண்ட் எடுத்துக்கிடுவேன் என்னோடய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது போக நான் வந்துட்டு ரிசல்ட்ஸ் எல்லாமே எனக்கு தனித்தனியாக இன்டிமேட் பண்ண மாட்டாங்க, வெப்சைட்டில் தான் இருக்கும். ஸோ நான் அதை நான் வந்து பார்த்துப்பேன், அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சப்மிட்னு மறுபடியும் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மேஷன் கேட்கும். ஸோ ஐ கன்ஃபார்ம் த அபவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக் இருக்கும், அதையும் கொடுத்துட்டு ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுக்குள்ளவே இன்னொரு மாதிரி இன்னொரு ஒரு பாப்பப் வந்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி வார்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ப்ப போகிறோம். என்ன அப்படின்னா இது வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இது தான் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனா நம்மளால் எடிட் பண்ண முடியாது, எப்போவுமே எடிட் பண்ண முடியாது, அதனால் செக் பண்ணிக்கங்க அப்படின்னு வருங்க. அதே மாதிரி வெரிஃபை, இதை நான் வெரிஃபை பண்ணிட்டேன் எல்லா ஃபீல்டையுமே, கன்ஃபர்மேஷன் விண்டோவில் நான் பார்த்துட்டேன் வெரிஃபை பண்ணி கொடுத்துட்டேன், இந்த இதெல்லாமே கரெக்டு தான், ஐ ஃபுல்லி அவேர், அதாவது நம்மளாக சொல்கிற மாதிரி நான் இது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு வந்துடும் வார்னிங் வந்து ஐ அக்ரி அப்படின்னு வரும். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த நேராக சப்மிட் தாங்க.
அப்படி ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கீழே நோ ஐ வாண்ட் டு செக் த டீடெயில்ஸ் அகேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை போய் திருப்பி செக் பண்ணி மாற்றணும்னா மாற்றிக்கலாங்க. அக்ரின்னு கொடுத்து ஐ கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆயிருங்க. ஸோ கம்ப்ளீட்டுக்கு வந்துட்டு வெறும் டிக் இருக்கும், அங்கே வந்து பிரிண்ட்னு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னீங்கன்னா அப்படி வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் முந்தி நாட் கம்ப்ளீட்டட் இருந்த இடத்துல இப்போ கம்ப்ளீட்டட்னு சொல்லி க்ரீன் கலரில் ஆயிருங்க. ஸோ இவ்வளோ தாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் இதை வியூ அப்ளிகேஷன் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் வியூ பண்ணி திருப்பி பிரிண்ட் வேணுன்னா எடுத்துக்கலாங்க. ஸோ இதுதாங்க, அவ்வளோதாங்க, நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ப்ராசஸ், ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். கையில் வந்துட்டு இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன அப்படின்னா ஒரு ஃபோட்டோ காப்பி கேபி சைஸில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அந்த ரூல்ஸ் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 10th மார்க்ஷீட் 12th மார்க்ஷீட் நம்பர் பார்க்குறதுக்கு பர்சன்டேஜ் பார்க்குறதுக்கு. ஸோ அதுபோக காலேஜோட ப்ரொவின்ஷியல் ஒன்று இருக்கணும். ஸோ இதெல்லாமே அந்த எஜுகேஷனில் ஃபில் பண்ணுறதுக்கு தேவை. அதுபோக ஒரு ஆதார் கார்டு உங்களோட நம்பர், இவ்வளோ தாங்க, வேறு எதுவுமே தேவையில்லைங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்ப்போங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்க, பார்ப்போம்.